உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கணிதம் தரம் 4. இன்று என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பார்ப்போமா? வாருங்கள். திசைகள். பிரதான திசைகளை காட்டவும் அவற்றின் பெயர்களை கூறவும் பிரதான திசைகளை காட்டவும் அவற்றின் பெயர்களை கூறவும் 4 பிரதான திசைகளையும் பயன்படுத்தும் செயன்முறை செயற்பாடுகளில் சரியாக துலங்கல் காட்டி ஈடுபடவும் நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் ஆவலாக தரம் 4 கணித பாடத்தை கற்க வந்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் பாடத்துக்கு செல்வோம். வாருங்கள். இது என்ன? சூரியன் உதித்திருக்கிறது. எப்பொழுது சூரியன் உதிக்கும்? காலையில். சூரியன் உதிப்பது எப்போது? காலையில். நீங்கள் எப்பொழுது இதனை கண்டிருக்கிறீர்கள்? பாடசாலைக்கு செல்லும் போது காலையில் எழுந்தவுடனே சூரியன் உதித்திருப்பதை கண்டிருப்பீர்கள் என்ன? ஆம், சூரியன் காலையில் எந்த திசையில் உதிக்கும்? வெரி குட். என்ன திசை? கிழக்கு திசை. என்ன திசை? கிழக்கு திசை. சூரியன் உதிப்பது கிழக்கு திசை. சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் சந்தோஷமாக பாடசாலைக்கு செல்வது இந்த காட்சியை கண்டுதானே? சரி, இப்பொழுது இதை பாருங்கள். இது என்ன? சூரியன் மறைகிறது. எப்போது மறையும்? காலையில் வந்தவுடனேயே மறைந்து விடுமா? இல்லை அல்லவா, மாலையில் தான் மறையும். மாலையில் சூரியன் எந்த திசையில் மறையும்? மேற்கு திசையில். வெரி குட். சூரியன் மறைவது மேற்கு திசை. சூரியன் மறைவது என்ன திசை? மேற்கு திசை. இதற்கு முன்னர் பார்த்த படம் என்ன? சூரியன் உதிக்கும் திசை காலையில் கிழக்கு திசை, சூரியன் மறையும் திசை மேற்கு திசை. கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை மேற்கு. கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை மேற்கு. இப்பொழுது பாருங்கள் இதனையும் சிறிது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. நாங்கள் பார்த்தோம் இந்த அழகான காட்சி. அதே போன்று சூரியன் மறையும் திசை மேற்கு. பாருங்கள், இரண்டும் வெவ்வேறு காட்சிகளாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை மேற்கு. கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை மேற்கு. இது என்ன திசை என்று நினைக்கிறீர்கள்? அம்புக்குறி நேரே காட்டப்பட்டிருக்கிறது. இது என்ன திசையாக இருக்கும் கூற முடியுமா? வடக்கு திசை. அம்புக்குறி நேரே காட்டப்பட்டிருப்பது வடக்கு திசை. இப்பொழுது பாருங்கள் இது என்ன திசை? வடக்கு திசைக்கு நேர் எதிர் திசை காட்டப்பட்டிருக்கிறது. இது என்ன திசை? தெற்கு திசை. வடக்கு திசைக்கு நேர் எதிர் திசை தெற்கு திசை. வடக்கு திசைக்கு நேர் எதிர் திசை தெற்கு திசை. இப்பொழுது பாருங்கள் இது என்ன திசை? வடக்கு. அதற்கு நேர் எதிர் திசை என்ன? தெற்கு திசை. அதற்கு நேர் எதிர் திசை என்ன? தெற்கு திசை. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் காலையில் கிழக்கு திசை நோக்கி செல்லும் போது, காலையில் சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு திசை நோக்கி நாங்கள் செல்லும் போது எமது இரண்டு கைகளையும் நீட்டினால், எமது இரண்டு கைகளையும் நீட்டினால் இடது கைப்பக்கம் வருவது வடக்கு திசை. இடது கைப்பக்கம் வருவது வடக்கு திசை. வலது கைப்பக்கம் வருவது தெற்கு திசை. வடக்கு திசைக்கு நேர் எதிர் திசை தெற்கு திசை. இப்பொழுது பாருங்கள் இது கிழக்கு திசை. கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை மேற்கு திசை. கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை என்ன? மேற்கு திசை. வடக்கு திசைக்கு நேர் எதிர் திசை என்ன? தெற்கு திசை. இப்பொழுது நாங்கள் பிரதான திசைகளை அறிந்து கொள்வோம்.
தனித்தனியாக வடக்கு திசை, தெற்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை என்று நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது இவை அனைத்தையும் இந்த நான்கு அம்புக்குறிகளை கொண்டு ஒரே படத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், இது என்ன திசை? வடக்கு. இவ்வாறு நாங்கள் ஒரு உருவை வரைந்து அம்புக்குறி மேலே காட்டப்பட்டிருப்பது வடக்கு திசை. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு திசை. வடக்கு திசைக்கு நேரெதிர் திசை என்ன? தெற்கு திசை. பாருங்கள், ஒரே நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. கிழக்கு திசைக்கு நேரெதிர் திசை என்ன? மேற்கு திசை. இப்பொழுது என்னுடன் சேர்ந்து கூறுங்கள், பார்க்கலாம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. கூற முடியும் என்ன? இதுதான் எங்களுடைய பிரதான திசைகள். நாங்கள் சூரியன் உதிக்கும் திசையின் பக்கம் பார்த்து கொண்டு கைகளை நீட்டினால் இடது கைப்பக்கம் வருவது வடக்கு திசை, வலது கைப்பக்கம் நீட்டினால் தெற்கு திசை. இனி பார்ப்போம். இங்கே சில படங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை உங்களால் கூற முடியுமா என்று பாருங்கள். இந்த படங்கள் உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா என்று பாருங்கள். என்ன படங்கள்? நடுவில் ஒரு வீடு இருக்கிறது, அழகான ஒரு கிணறு, பெரிய ஒரு நுழைவாயில், மேலே ஒரு மரம் பச்சை பசேல் என்று, அதே போன்று பூப்பாத்தி ஒன்றும் பூக்களோடு காணப்படுகிறது. என்ன உங்கள் வீடுகளில் இவைகள் இருக்கலாம். இப்பொழுது நாங்கள் கீழே தரப்பட்டுள்ள உருவினை அவதானித்து விடை எழுதுவோம். இந்த செயற்பாட்டை தான் செய்து பார்க்க போகிறோம். நாங்கள் சற்று முன் கற்ற விடயம் வடக்கு திசை, வடக்கு திசைக்கு நேரெதிர் திசை என்ன? தெற்கு திசை. கிழக்கு திசை, கிழக்கு திசைக்கு நேரெதிர் திசை என்ன? மேற்கு திசை. இப்பொழுது பார்ப்போம் இதிலிருந்து என்ன வினா எங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது என்று. வீட்டுக்கு வடக்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? யாருக்கு கூற முடியும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடன் சற்று பாருங்கள். வீடு எங்கே இருக்கிறது? நடுவில். வீட்டுக்கு வடக்கு திசையில் அமைந்திருப்பது என்ன என்பதுதான் வினா. இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று நான்கு பிரதான திசைகள் இருக்கின்றது அல்லவா, அந்த உருவை இந்த வீட்டின் முன்னே வரைவோம். பாருங்கள், இவ்வாறு வரைந்தால் நாங்கள் இங்கே வடக்கு திசையை குறிக்க வ என்ற முதல் எழுத்தும், கிழக்கு திசையை குறிக்க கி என்ற முதல் எழுத்தும், தெற்கு திசையை குறிக்க தே என்ற முதல் எழுத்தும், மேற்கு திசையை குறிக்க மே என்ற முதல் எழுத்தையும் எழுதியிருக்கிறோம். இப்பொழுது வினா வீட்டுக்கு வடக்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? கூற முடியுமா என்று பாருங்கள். வடக்கு திசையை குறிக்க என்ன எழுத்து பயன்படுத்தி இருக்கிறோம்? வா. வடக்கு திசையில் என்ன இருக்கிறது? மரம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? மரம். ஆகவே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் வீட்டுக்கு வடக்கு திசையில் இருப்பது என்ன? மரம். வெரி குட். இப்பொழுது இதை உங்களால் செய்து பார்க்க முடியுமா என்று பாருங்கள். வீட்டுக்கு தெற்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? எங்க? வடக்கு திசைக்கு நேரெதிர் திசை தெற்கு. இப்பொழுது வீட்டுக்கு தெற்கு திசை என்ன செய்ய வேண்டும்? வீட்டின் முன்னே பிரதான திசைகளை வரைவோம். பாருங்கள், பிரதான திசையை வரைந்து விட்டோம். இப்பொழுது வீட்டிற்கு தெற்கு திசையில் இருப்பது என்ன? ஆம், பெரிய நுழைவாயில். என்ன? பெரிய நுழைவாயில். தெற்கு திசையை குறிக்க நாங்கள் தே என்ற முதலெழுத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவே வீட்டிற்கு தெற்கு திசையில் இருப்பது நுழைவாயில். என்ன? நுழைவாயில். இன்னும் ஒரு வினாவையும் பார்ப்போம். எங்களால் இப்பொழுது பிரதான திசைகளை வரைந்து அந்த திசையில் என்ன படம் இருக்கிறது என்று கூற முடியும் தானே? சரி, வாருங்கள். வீட்டுக்கு கிழக்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? வீடு எங்கே இருக்கிறது? நான்கு படங்களுக்கும் நடுவில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அங்கே பிரதான திசைகளை வரைவோம். வரைந்துவிட்டோம். இப்பொழுது வீட்டிற்கு கிழக்கு திசையில் இருப்பது என்ன?
ஆம், கிணறு. என்ன? கிணறு. இப்பொழுது என்ன செய்யலாம்? இன்னொரு பயிற்சியை பார்ப்போமா? ஆ, பூப்பாத்திக்கு கிழக்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? இப்பொழுது அழகான பூப்பாத்தி, அந்த பூப்பாத்திக்கு கிழக்கு திசையில் அமைந்திருப்பது என்ன? கூற முடியுமா என்று பாருங்கள். ஆம், கேட்கிறது, நீங்கள் கூறுவது சரியா என்று பார்ப்போமா? பாருங்கள், இதோ நாங்கள் பிரதான திசைகளை வரைந்து விட்டோம். பூப்பாத்திக்கு நேராக பிரதான திசைகளை வரைந்திருக்கிறோம். அதன் கிழக்கு திசையில் இருப்பது என்ன? சரி, வீடுதான். என்ன? வீடுதான். வேறு என்ன இருக்கிறது? வீடு மட்டுமா? கிணறும் இருக்கிறது. என்ன, சரியாக சொல்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு பிரதான திசைகள் தெரியும் அல்லவா? இனி இன்னும் ஒன்றையும் பார்ப்போம். சந்தோஷமாக இருக்கிறது. என்ன, இவ்வாறு எங்களுக்கு கூற முடியும் தானே? ஆ, இப்பொழுது என்ன, நுழைவாயிலுக்கு வடக்கு திசையில். நுழைவாயில் எங்கே இருக்கிறது? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், வீட்டிற்கு தெற்கு திசையில் இருக்கிறது. இப்பொழுது வினா, நுழைவாயிலுக்கு வடக்கு திசையில். நுழைவாயிலுக்கு வடக்கு திசையில். அவ்வாறாயின் நாங்கள் பிரதான திசைகளை எங்கே வரைய வேண்டும்? நுழைவாயிலுக்கு வரைய வேண்டும். ஆம், வரைந்தாகிவிட்டது. இப்பொழுது கூறுங்கள் பார்க்கலாம், நுழைவாயிலுக்கு வடக்கு திசையில் இருப்பது என்ன? ஆ, என்ன இருக்கிறது? வீடு இருக்கிறது. வீடு மட்டுமா? வடக்கு திசையில் இருப்பது நுழைவாயிலுக்கு வடக்கு திசையில் இருப்பது வீடு மட்டுமா? இல்லை, வேறு என்ன இருக்கிறது? மரமும் இருக்கிறது. என்ன? மரமும் இருக்கிறது. இனி இதே போன்ற இன்னுமொரு பயிற்சியும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிணற்றுக்கு மேற்கு திசையில். கிணறு இருக்கும் திசையை பாருங்கள், அதற்கு மேற்கு திசையில் இருப்பது என்ன? கிணறு, நாங்கள் அங்கே பிரதான திசைகளை வரைவோம். மேற்கு திசையில் இருப்பது வீடு, அத்துடன் ஆம், பூப்பாத்தியும் இருக்கிறது. என்ன இருக்கிறது? பூப்பாத்தியும் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு இவ்வாறான படங்களை தந்து திசைகளை குறிப்பிட்டு அந்த திசைகளில் இருக்கும் உருக்கள் என்ன என்று கேட்டால் வினாவுக்கு விடையளிக்க முடியுமாக இருக்கும். என்ன, முடியும் தானே? நாங்கள் இனி இது போன்ற இன்னுமொரு அழகான இன்னுமொரு செயற்பாட்டையும் பார்ப்போம். வாருங்கள், இங்கே பாருங்கள், உருவில் சில நகரங்களின் அமைவிடங்களை காட்டும் ஒரு திட்டம் தரப்பட்டுள்ளது. இதிலிருந்து வினவப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுவோம். சரிதானே? உங்களுக்கு ஒரு திட்டம் தரப்பட்டிருக்கிறது. அது சில நகரங்களுக்கு இடையிலான திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு நாங்கள் திசைகள் தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்க போகிறோம். பார்ப்போம், இதோ அந்த திட்டம். இங்கு ஏ நகரம், பி நகரம், சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச் என்ற நகரங்கள் காட்டப்பட்டுள்ளன. இப்பொழுது இந்த நகரங்கள், ஒவ்வொரு நகரங்களுக்கும் இடையே அடுத்த நகரம் எந்த திசையில் இருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். வினாவை பார்ப்போமா? ஆவலாக இருக்கிறீர்கள் அல்லவா? பாருங்கள், நகரம் சியிற்கு வடக்கே அமைந்துள்ள நகரம் எது? முதலில் நாங்கள் சியை கண்டுபிடிக்க வேண்டும். நகரம் சியை கண்டுபிடிக்க வேண்டும். எங்கே இருக்கிறது? நகரம் ஈக்கும் நகரம் எஃபிற்கும் இடையில் இதோ இருக்கிறது சி. வினா என்ன? நகரம் சியிற்கு வடக்கே அமைந்துள்ள நகரம். என்ன செய்ய வேண்டும்? பிரதான திசைகளை வரைவோம். வரைந்து சியிற்கு வடக்கே இருக்கும் நகரம் எது? கெட்டிக்காரர்கள், ஆம், ஜி. என் நகரம் எது? ஜி என்ற நகரம் தான் சியிற்கு வடக்கு திசையில் இருக்கிறது. இன்னும் ஒன்றையும் இங்கு வினாவாக நான் தருகிறேன், உங்களால் விடை கூற முடியுமா என்று பாருங்கள். நகரம் சியிற்கு வடக்கே அமைந்துள்ள நகரம் எது? ஜி. சரியாக கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறீர்கள். இனி அடுத்த வினாவையும் பார்ப்போமா? கண்டுபிடிக்க முடியுமா என்று முயற்சி செய்வோம். வாருங்கள், இப்பொழுது பாருங்கள், நகரம் ஈயிற்கு மேற்கே அமைந்துள்ள நகரம் எது? ஈயிற்கு மேற்கே அமைந்துள்ள நகரம் எது? ஈயை கண்டுபிடியுங்கள். எங்கே இருக்கிறது? நகரம் பீட்கும் நகரம் சீட்கும் இடையில் இருக்கிறது. இதோ இருக்கிறது ஈ.
ஈ என்ற நகரத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? மேற்கே அமைந்துள்ள நகரத்தை தான் காண வேண்டும். ஆகவே நாங்கள் பிரதான திசைகளை இங்கே வரைவோம். வரைந்தால் மேற்கு திசையில் இருப்பது என்ன? ஈ நகரத்திற்கு மேற்கு திசையில் இருப்பது பி என்ற நகரம். வெரி குட். ஈ என்ற நகரத்திற்கு மேற்கு திசையில் இருப்பது பி என்ற நகரம். இன்னும் ஒரு வினாவையும் பார்ப்போமா? முடியுமா என்று முயற்சி செய்வோம். முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை. வாருங்கள். நகரம் பிக்கு தெற்கே அமைந்துள்ள நகரம் எது? நகரம் பிக்கு தெற்கே அமைந்துள்ள நகரம் எது? எங்கே பி? கண்டுபிடித்து விட்டீர்களா? இதோ இருக்கிறது பி. பிக்கு தெற்கே அமைந்திருக்கும் நகரத்தை காண நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிரதான திசைகளை வரைகிறோம். தெற்கே இருப்பது நகரம் டி. என்னது? நகரம் டி. அதாவது நகரம் பிக்கு தெற்கே அமைந்திருக்கும் நகரம் நகரம் டி. இனி இன்னும் ஒரு வினாவையும் செய்து பார்ப்போம். பயிற்சி பெறுதல் நல்லதல்லவா? வாருங்கள். நகரம் சிக்கு கிழக்கே அமைந்துள்ள நகரம் எது? நகரம் சி. சி எங்கே? நகரம் இக்கும் எஃப்க்கும் இடையில் இருக்கிறது. இதோ நகரம் சியை கண்டுவிட்டோம். என்ன திசை? கிழக்கு திசை. கிழக்கு திசையில் இருக்கும் நகரம் என்ன? பிரதான திசையை வரைவோம். நகரம் சிக்கு கிழக்கே இருப்பது எஃப் என்ற நகரம்தான். வெரி குட். என்னது? எஃப் என்ற நகரம். இன்னும் ஒன்றையும் பார்ப்போம் என்று கூறுகிறீர்களா? நீங்களே கூறுகின்றீர்கள். பார்ப்போமே. வாருங்கள். நகரம் எச்சுக்கு வடக்கே அமைந்துள்ள நகரங்கள் யாவை? நகரம் எச்சுக்கு வடக்கே அமைந்துள்ள நகரங்கள் யாவை என்பதுதான் வினா. எச்சை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். இதோ இருக்கிறது எச். எச்சிற்கு வடக்கே உள்ள நகரங்களை காண என்ன செய்ய வேண்டும்? பிரதான திசைகளை வரைய வேண்டும். வரைந்தாகிவிட்டது. இப்பொழுது சொல்லுங்கள், வடக்கே என்ன இருக்கிறது? சி. சி என்ற நகரம் எச் என்ற நகரத்திற்கு வடக்கு திசையில் இருப்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். சற்று தொலைவில் பாருங்கள், என்ன இருக்கிறது? எச்சிற்கு வடக்கே சி நகரம் இருக்கிறது. அதற்கும் சற்று தொலைவில் இருப்பது என்ன? ஜி என்ற நகரமும் இருக்கிறது. என்ன? ஆம், எச் என்ற நகரத்திற்கு வடக்கே சி என்ற நகரமும் ஜி என்ற நகரமும் காணப்படுகின்றன. சரி, இன்னும் ஒரு பயிற்சி பார்ப்போமா? இவ்வாறானதொரு இன்னும் ஒரு பயிற்சியும் செய்து பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள். இது என்ன? கீழே ஓர் எறும்பின் பயணப்பாதை பற்றிய விவரம் தரப்பட்டுள்ளது. உரிய பயணப்பாதையை வரைவோம். இங்கே ஒரு எறும்பு இருக்கிறது, சுறுசுறுப்பான ஒரு எறும்பு. அது பயணம் செல்கிறது. அதற்கான பாதையை நாங்கள் காட்டப் போகிறோம். உங்களுக்கு விருப்பம்தானே எறும்புடன் சேர்ந்து சுறுசுறுப்பாக செயற்பட? இங்கே நீல நிறத்தில் இருக்கும் கட்டத்தை பாருங்கள். என்ன சொல்கிறார்கள்? இடம் பியில் இருந்து எறும்பு தற்போது இருக்கும் இடம் பி. அந்த இடத்தில் இருந்து கிழக்காக மூன்று கட்டங்கள் சென்று. இடம் பியில் இருந்து கிழக்காக மூன்று கட்டங்கள் சென்று. முதலில் அதை செய்வோம். பாருங்கள், எறும்பு கிழக்காக மூன்று கட்டங்கள் செல்கிறது. ஆம், விரைவாக சென்று விட்டது. என்ன? இப்பொழுது இங்கிருந்து அது எங்கே செல்ல போகிறது என்று பார்ப்போமா? அங்கிருந்து வடக்கு திசையில் ஐந்து கட்டங்கள் சென்று. எறும்பு வடக்கு திசை நோக்கி திரும்பிவிட்டது. திரும்பி இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இன்னும் ஐந்து கட்டங்கள் அது முன்னோக்கி செல்ல வேண்டும். எறும்பு செல்லும் திசையை பாருங்கள். ஐந்து கட்டங்கள் முன்னோக்கி செல்கிறதா என்று. வடக்கு திசை நோக்கி ஐந்து கட்டங்கள் சென்றிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த எறும்புக்கு எந்த திசைக்கு செல்வதற்கு பாதையை காட்ட வேண்டும் என்று பார்ப்போமா? வாருங்கள். அங்கிருந்து வடக்கு திசைக்கு வந்தது. இப்பொழுது ஐந்து கட்டங்கள் நகர்ந்து இங்கு இருந்து அது மூன்று கட்டங்கள் மேற்கு திசை பக்கமாக செல்ல வேண்டும். மேற்கு திசையை நோக்கி செல்ல வேண்டும்.
முதலில் அதன் பயண பாதையை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்பொழுது இதோ மூன்று கட்டங்கள் செல்கிறது எறும்பு. மூன்று கட்டங்கள் சென்ற பின் தற்போது தொடக்க இடத்திலிருந்து என்ன திசையில் இருக்கிறது? எறும்பு பி என்ற இடத்தில் ஆரம்பித்து கிழக்கு திசையாக மூன்று கட்டங்கள் சென்று அங்கிருந்து ஐந்து கட்டங்கள் வடக்கு திசை நோக்கி சென்று அந்த இடத்திலிருந்து மூன்று கட்டங்கள் மேற்கு திசையாக சென்று இப்பொழுது இருக்கும் திசை அது ஆரம்பித்த திசையிலிருந்து எந்த திசையில் இருக்கிறது என்பதுதான் வினா. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பி தான் எறும்பு பயணத்தை ஆரம்பித்த இடம். அந்த இடத்தில் பிரதான திசைகளை வரைவோம். பிரதான திசைகளை வரைந்தாகிவிட்டது. இப்பொழுது எறும்பு தான் ஆரம்பித்த பி புள்ளியிலிருந்து எந்த திசையில் இருக்கிறது என்பதுதான் வினா. பி புள்ளியிலிருந்து எறும்பு இருக்கும் திசை என்ன? என்ன திசை? வடக்கு திசை. என்ன திசை? வடக்கு திசை. இப்பொழுது எறும்பு ஆரம்பித்த பி புள்ளியிலிருந்து இருக்கும் திசை வடக்கு திசை. இது போன்ற இன்னும் ஒரு பயிற்சியை பார்ப்போம். வாருங்கள், இங்கே கீழே தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கேற்ப கட்டங்களுக்கு பொருத்தமான உருவத்தை வரைவோம். இங்கே நாங்கள் ஏற்கனவே வடக்கு திசை, கிழக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை என்ற பிரதான திசைகளை கற்றுக்கொண்டோம். கிழக்கு திசை நோக்கி இருக்கும் போது இரண்டு கைகளையும் நீட்டினால் இடது கைப்பக்கம் வருவது வடக்கு திசை, வலது கைப்பக்கம் வருவது தெற்கு திசை என்றும் பார்த்தோம். வடக்கு திசைக்கு நேர் எதிர் திசை தெற்கு திசை, கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை மேற்கு திசை என்றும் பார்த்தோம். இப்பொழுது இங்கே நான்கு கட்டங்கள் நான்கு நிறங்களில் தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு இந்த திசைகள் என்னவென்று கூற முடியுமாக இருக்கும். இவர் இங்கே தரப்படும் வினாவுக்கு பொருத்தமான உருவை அந்தந்த திசைகளுக்குரிய கட்டங்களில் நாங்கள் வரைய போகிறோம். போவோமா? வாருங்கள், மரத்துக்கு வடக்கே ஒரு பறவையை வரைவோம். மரம் இருக்கிறது, நடுவில் நான்கு திசைகளுக்கு நடுவில் மரம் இருக்கிறது. அதற்கு வடக்கே, வடக்கு என்ன நிறத்தில் இருக்கிறது? பச்சை நிறக்கட்டமா? அங்கே நாங்கள் என்ன வரைய வேண்டும்? ஒரு பறவையை வரைய வேண்டும். பாருங்கள், ஒரு பறவை இருக்கிறது. நீங்கள் ஒரு பறவையைத்தான் இந்த வடக்கு திசைக்குரிய கட்டத்தில் வரைய வேண்டும். இனி அடுத்த கட்டத்துக்கு வினா என்ன வருகிறது என்று பார்ப்போம். பாருங்கள், மரத்துக்கு கிழக்கே ஒரு வண்ணத்து பூச்சியை வரைவோம். சூரியன் உதிக்கும் திசை ஞாபகம் இருக்கிறதா? ஆம், கிழக்கு திசை. அங்கே என்ன வரைய வேண்டும்? ஒரு வண்ணத்து பூச்சியை வரைய வேண்டும். கூறுங்கள் பார்க்கலாம், இங்கே என்ன நிறத்தில் அந்த கிழக்கு திசைக்கான கட்டம் இருக்கிறது? ஊதா நிறத்தில். வெரி குட். ஆம், அங்கே நாங்கள் என்ன வரையப் போகிறோம்? வண்ணத்து பூச்சியை வரையப் போகிறோம். என்ன வரையப் போகிறோம்? வண்ணத்து பூச்சியை வரையப் போகிறோம். பூக்களில் தேனருந்தவரும் அழகான வண்ணத்து பூச்சி. நீங்களும் விருப்பம்தான் இந்த வண்ணத்து பூச்சிகளே. உங்களுக்கு விருப்பமானவாறு அழகாக இந்த கிழக்கு திசையில் ஒரு வண்ணத்து பூச்சியை வரையலாம். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். மரத்துக்கு தெற்கே ஒரு பிள்ளையை வரைவோம். மரத்துக்கு தெற்கே, இங்கே பாருங்கள், ஒரு பிள்ளை இரண்டு கைகளையும் நீட்டியபடி திசைகளை கற்றுக்கொண்டதால் சந்தோஷமாக அவ்வாறான ஒரு படத்தை வரைந்திருக்கிறார்கள். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான ஒரு பிள்ளையின் படத்தை இந்த தெற்கு திசையில், மரத்துக்கு தெற்கு திசையில் வரையலாம். பறவைக்கு தெற்கு திசையில் வரையலாம். அடுத்தது பாருங்கள் வினா, வண்ணத்து பூச்சிக்கு மேற்கே ஒரு முயலை வரைவோம். வண்ணத்து பூச்சிக்கு மேற்கே ஒரு முயலை வரைவோம். வண்ணத்து பூச்சிக்கு மேற்கு திசையில் என்ன இருக்கிறது? நடுவில் மரம் இருக்கிறது. அது வண்ணத்து பூச்சிக்கு மேற்கு திசையில் தான் இருக்கிறது. எங்களுக்கு தந்திருக்கும் கட்டம் மரத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது. ஆகவே அந்த நீல நிற கட்டத்தில் நாங்கள் என்ன வரைய வேண்டும்? ஒரு முயலை வரைய வேண்டும். பாருங்கள், வேகமாக ஓடும் அழகிய ஒரு முயல். இப்படி உங்களுக்கு விருப்பமான அழகாக ஒரு முயலை மேற்கு திசையில் வரையலாம். நாங்கள் பிரதான திசைகள் வடக்கு, வடக்கு திசைக்கு நேர் எதிர் திசை தெற்கு, கிழக்கு திசை,
கிழக்கு திசைக்கு நேர் எதிர் திசை மேற்கு. சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை பக்கம் செல்வோமாக இருந்தால் இரண்டு கைகளையும் நீட்டும் போது இடது கைப்பக்கம் வருவது வடக்கு திசை, வலது கைப்பக்கம் வருவது தெற்கு திசை என்று கற்றுக்கொண்டு அதன் மூலம் இந்த பயிற்சிகளை செய்தோம். இனி இவ்வளவு நேரம் நாங்கள் கற்ற விடயங்களை சற்று பார்ப்போம். பிரதான திசைகளை காட்டவும் அவற்றின் பெயர்களை கூறவும் நான்கு பிரதான திசைகளையும் பயன்படுத்தும் செயன்முறை செயற்பாடுகளில் சரியாக துலங்கல் காட்டி ஈடுபடவும் நாம் இன்று கற்றுக்கொண்டோம். இவ்வளவு நேரமும் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை நீங்கள் மீண்டும் பார்க்க விரும்பினால் சேனல் NIE யூடியூப்பில் பார்வையிடலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.